அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நானும் மாமியும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கீரை வந்து பறிக்க வந்திருக்கிறோம். இந்த கீரையோட பேர் பார்த்தீங்கன்னா மின்னல் கீரை. கீரை பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கு அதோட பேர். இப்போ அந்த கீரையை வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்துடலாம். வாங்க பறிச்சுட்டு வந்துடுவோம். இந்த இருக்குது பாருங்க, இந்த கீரை தான் பார்த்தீங்கன்னா மின்னல் கீரை. இது வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இதில் உள்ள கீரையை மட்டும் நம்ம இப்போ பறிச்சு எடுத்துக்கலாம். மரம் மாதிரி தான் இருக்கு. கீழே பாருங்க, மரம் மாதிரியே தான் இருக்குது. அண்ணன் வீட்டு தோட்டத்துல தான் வந்து இன்னைக்கு வந்து மின்னல் கீரை பறிக்க வந்திருக்கோம். இது வயித்து புண்ணு, வயிறளவு, இதெல்லாம் சொல்லுது. இது எல்லாத்துக்குமே இந்த கீரை நல்லது. வாழை தண்டோட இது பண்ணா அந்த கிட்னிக்கான இதெல்லாம் மருத்துவ குணம். இது எப்படிங்க, நான் கடையினுங்களா இல்ல எப்படி சொல்றது? நம்ம குழம்பு வைக்கிற மாதிரி கீரை குழம்பு வைக்கறோம்ல, அந்த மாதிரி வைக்கிறோம். நம்ம தண்டி கீரை எப்படி குழம்பு வைக்கறோம் அந்த மாதிரி வைக்கணும்ங்களா? அதே வச்சு அந்த மாதிரி வச்சு வாழை தண்ட வேணும் நிறைய சேர்த்து போடுங்க. வாழை தண்ட போட்டா இன்னும் சிறப்பு. பாருங்க, மின்னல் கீரையோட மரம் பாத்தீங்கன்னா இதுதான். இது வந்து மரத்துல காய்க்க கூடியதுதான். அதோட இலை தான் வந்து ரொம்ப சத்தானது அந்த கீரைக்கு. சாறு வீட்டு தோட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா மின்னல் கீரை பறிச்சுட்டு வந்துருக்கணும். இப்போ அதோட பயன்கள் வந்து அவங்க தான் சொல்ல போகிறாங்க. இது உணவாக பயன்படுத்தலாம். நல்ல வாசனை மிக்க ஒரு பொருள் இது. இது தினசரி உணவில் சேர்த்துக்கொள்வது ரொம்ப ஆரோக்கியமான பொருள். பாருங்க, மின்னல் கீரை பறிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட வந்து வாழைத்தண்டு போட்டு குழம்பு வைக்கணும். இப்போ வாழைத்தண்டு போய் வெட்டிட்டு வந்துடலாம். பாருங்க, நேற்று தான் இந்த மரத்தில் வந்து தார் வெட்டணும். இப்போ இந்த மரத்தை வெட்டிக்கலாம் வாழைத்தண்டுக்கு. ஒரே வெட்டு பலமா வெட்டி இருக்க. ஒரே வெட்டுல விழுகுது. ஒரு ஒரு பட்டையை எடுக்க லேட்டாகும். அதனால இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம். மட்டும் சின்ன மரம் ஈஸியாக எடுத்துடலாம். சூப்பர். வாழைத்தண்டு வெட்டியாச்சு, இப்போ சுத்தம் பண்ணிடலாம். மின்னல் கீரை குழம்புக்கு வந்து வாழைத்தண்டு வெட்டுறேன். இந்த இடத்துக்கு வரங்க, நார் இந்த மாதிரி சுத்திக்கணும் வரல. மாமி வந்து வாழைத்தண்டு வெட்டுறாங்க. நான் வெங்காய பூண்டு எல்லாம் கட் பண்ணிட்டு மின்னல் கீரையை வந்து கட் பண்ண போகிறேன். மின்னல் கீரையை வந்து இந்த மாதிரி வந்து பொடிசாக கட் பண்ணிக்கங்க. பாருங்க, மின்னல் கீரையை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். வாழைத்தண்டும் நல்லா அலசிட்டேன். அதில் உள்ள நார்லாம் எடுத்துட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 4 வரமிளகாய், 1 ஸ்பூன் கடுகு, தேவையான அளவு பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு 10 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாம். சட்டி அடுப்பில் வச்சிடலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் நல்லா சவுந்துருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட பூண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சவர்றதுக்கு உப்பு போடுறேன், கல் உப்பு. கொஞ்ச நேரம் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காய பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து புளி சேர்க்கக்கூடாது, அதனால தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் தக்காளி நல்லா வதங்கட்டும், மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கீரையை சேர்த்துக்கலாம். கீரை வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணிடலாம். கீரை ஓரளவு எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. அது கூட வாழைத்தண்ணியை சேர்த்து வதக்கிடலாம்.
வாழைத்தண்டு வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும், ஊடி வச்சிடலாம். பாருங்க வாழைத்தண்டெல்லாம் நல்லா ஓரளவு எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், மல்லித்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா அந்த கீரை தண்டு எல்லாம் நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணியே வைக்கலாம், நல்லா சுண்டி வரட்டும். இப்போ சீரகத்தை சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆகட்டும், இறக்கிடலாம். பாருங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். கீரை நல்லா வெந்துருச்சு மாமே. அழகா வந்திருக்கும் கீரை வாசம் இருக்கா? எந்த வாசமும் இல்லை. அந்த அரிகிறப்ப தான் ஒரு மாதிரி வாசமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ கிரேவிக்கு வந்து எந்த வாசமும் இல்லை, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம சாதாரண கீரை தண்டு கீரை எப்படி நம்ம குழம்பு கிரேவி செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது. மின்னல் கீரையில் பார்த்திங்கன்னா கிட்னி சம்மந்தமான நோய்க்கெல்லாம் வந்து இந்த கீரை வந்து ரொம்ப நல்லது. இரும்பு சத்து வந்து அதிகமாக உள்ள கீரை மின்னல் கீரை. இதை வந்து அடிக்கடி சேர்த்துங்க உணவில், ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கீரை கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி வந்து கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. மர்மோசனது மாதிரியே செஞ்சுருங்க.